ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்வதால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை நிறைவேற்ற ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். வியாபம் முறைகேடு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாநில புலனாய்வு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. மதுரவாயலில் பயணிக்க முடியாத சாலையை சீரமைக்க முயன்ற வணிகர் சங்கத்தினர் கைது. வானூர்தி விபத்துகளை கட்டுப்படுத்த வானூர்திகளுக்கு 4 கட்டங்களாக உளவியல் ஆய்வு நடத்த நடுவணரசு முடிவு. மணக்கொடை கேட்டு துன்புறுத்துவதாக காவல் துணை ஆணையர் மீது காவல்துறை தலைமை இயக்குநரிடம் மனைவி புகார். குடிசை மாற்று வாரிய வீடுகளை ஒதுக்க 10 விழுக்காடு பணம் கேட்பதாக கூறி சென்னை அயனாவரத்தில் சாலை மறியல். 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஆந்திர காவல்துறைக்கு தமிழக அதிகாரிகள் துணை போவதாக வைகோ புகார். திருவண்ணாமலையில் மதுபோதையில் நண்பனை மதுப்புட்டியால் குத்திக் கொன்ற 3 பேர் கைது. தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இடியுடன் மழை பெய்யும் என வானிலை நடுவும் தகவல். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.